ஓகேங்களா இந்த பர்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட் ஓகேங்களா இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் நீங்க தரவாயிட்டீங்க அப்படின்னா நீங்க சொல்றது தான் மார்க்கெட் கேட்குற மாதிரி இருக்கும் அஃப்கோர்ஸ் ஒன் டூ த்ரீ ட்ரேட்ஸ் ஃபெயிலியர் ஆகலாம் பட் மார்க்கெட் எல்லா நேரம் ப்ராஃபிட் பண்ணக்கூடிய ஒரு இடம் கிடையாது பட் கன்சிஸ்டன்சி நம்மளால் கொண்டு வர முடியும் ஓகேங்களா இன்னைக்கு ட்ரேட் எடுக்கிறோம் நாளைக்கு ட்ரேட் எடுக்கிறோம் ஒரு பத்து நாள் தொடர்ந்து ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னா பத்து நாளும் நம்மளால சக்சஸ் பண்ண முடியுமா முடியும் சம்டைம்ஸ் அது மிஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதாவது பத்து நாளும் ஃபெயிலியர் ஆகாது பட் ரெண்டு மூணு நாட்கள் நமக்கு ஃபெயிலியர்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது பட் அதே நேரத்தில் நீங்கள் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்ல தரவாக இருந்துட்டீங்க அப்படின்னா உங்களோட ப்ராஃபிட் வந்து அதாவது மந்த் அண்டு மந்த்தெண்டு நீங்கள் ஒரு கால்குலேஷன் எடுத்து பார்க்குறீங்கன்னா எப்பயுமே ப்ராஃபிட்டபுளாக இருக்க முடியும் அட்லீஸ்ட் ஒரு ஃபைவ் பர்சன்டேஜாவது நீங்கள் ப்ராஃபிட்டபுளாக இருப்பீங்க ஓகே ஸோ அந்த மாதிரி நீங்கள் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னொன்று ஒன்று சொல்லிக்கிறேங்க எல்லாரும் இந்த மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் பண்றாங்க குரூட் ஆயில் பண்றாங்க ஐ மீன் எம்சிஎக்ஸ் பண்றாங்க நம்ம நிஃப்டி பேங்க் நிஃப்டி பண்றாங்க ஸ்டாக்ஸ் பண்றாங்க அப்புறம் கிரிப்டோ கரன்சி பண்றாங்க அதாவது இங்கிருந்து இங்கே ஜம்ப் இங்கிருந்து இங்கே ஜம்ப் இங்கிருந்து இங்கே ஜம்ப் இங்கிருந்து இங்கே ஜம்ப்னு ஒரு ஒரு இடமா மாறிக்கிட்டே இருக்கும் இல்லையா என்ன ரீசன் அப்படின்னா யாரும் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறது கிடையாது ஃபாலோ அப்படின்றது என்னன்னா நீங்கள் ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா அதை அதை வந்து கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் அதில் சக்ஸஸ் பண்ண முடியும் இன்றைக்கி நான் ஒரு அஞ்சு டாலர் ப்ராஃபிட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு அது போத மாட்டேங்குது எனக்கு நான் அதை வந்து ஐம்பது டாலராக மாற்றணும் நூறு டாலராக மாற்றணும் அப்படின்னு திருப்பி திருப்பி பண்ணுறது தான் தப்பு அந்த அஞ்சு டாலர் இழக்கிறதுக்கு வாய்ப்பு கிழமை இருக்கு இல்லை நம்ம மார்க்கெட்டில் பண்ணுறீங்க இந்தியன் மார்க்கெட்டில் பண்ணுறேன் நான் ஒரு ஆயிரம் ரூபா ப்ராஃபிட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு ஆயிரரூவா பத்தாது பத்தாயிரம் இருபதாயிரம் பெருசாக பார்த்தா தான் அது ப்ராஃபிட்டாக தெரியுது புரியுதுங்களா ஆயிரம்ன்றது நம்ம பாக்கெட்டில் இருக்கும்போது பெருசாக இருக்கும் அது விர்ச்சுவலாக நீங்கள் சிஸ்டம் முன்னாடி பார்க்கும்போது ரூபா தான் ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன் மச்சேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் அதுவும் இரநூறுவா அவனுக்கு ப்ரோக்ரேஜ் கொடுக்கணுமே அது ரொம்ப சின்ன அமௌண்ட்டாக தெரியுது ஏதோ என்ன சொல்கிறதுங்க அளவுக்கு இருக்குது நம்மளோட மைண்ட் செட் அந்த மாதிரி இருக்குது ஸோ அதனால் ஃபஸ்ட்டு கன்சிஸ்டன்சியை க்ரியேட் பண்ண கற்றுக்கணும் ஓகே ஸோ நம்ம ப்ராஃபிட்டபுளாக இருக்கிறோமா நாளாக நம்ம லாஸ் பண்ணிகிட்டே எத்தனை ஆனாலும் வெயிட் பண்ணுறமே தவிர நம்மளால் கன்சிஸ்டன்சியாக கொண்டு போக முடியுதா அப்படின்னு யாருமே ட்ரை பண்ணது கிடையாது அதனாலதான் ஃபெயிலியர்ஸ் வருது மார்க்கெட்ல புரியுதுங்களா இப்ப நாம பார்க்கக்கூடிய இந்த இந்த விஷயங்கள் ஐ மீன் வீக் பார்க்கக்கூடிய விஷயங்களை வந்து நான் சொல்ல சொல்ல அப்படியே பண்ணிக்கிட்டே வாங்க ஓகேங்களா சின்ன சின்னதா சின்ன சின்னதா பண்ணுங்க ஒரு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் லாட் சைஸ் போடுறதுனால ஒன்னும் பெருசா நமக்கு லாஸ் ஆயிடாது ஒரு பத்து டாலரை வச்சு நீங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு மாசம் ஓட்டலாம் ப்ராக்டிஸ் பண்றதுக்கு வெறும் பத்து டாலர் வச்சு ஓட்டலாம் அவ்வளோ ஈஸியாக நீங்க வந்து லேர்னிங் பண்ணிக்க முடியும் நம்ம ஐ மீன் இந்த ஃபாரக்ஸ் மார்க்கெட்ல அதுக்கு டைம் நீங்க கொடுக்கணும் அது ஒண்ணுமே பண்ண முடியாது ஓகே சரி ஃபஸ்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்னா என்ன மேபி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் இருக்கு நைன்டி நைன் பர்சன்டேஜ் எல்லாருக்கும் தெரியும் பட் இருந்தாலும் ஒரு பேசிக்லேருந்து இருந்து சில பேர் இருக்கலாம் ஸோ அதனால ஒரு விஷயத்தை சொல்லிடுறோம் ஸோ சப்போர்ட் அப்படின்றது ஒன்றும் இல்லைங்க ஒரு ஏரியா ரெசிஸ்டன்ட் அப்படின்றது இன்னொரு ஏரியா ஓகே ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேலேருந்து வருது அப்படின்னா இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து மேலே போகிறான் மறுபடியும் ஒரு இடத்துல போய் ரிஜெக்ட் ஆகிட்டு கீழே வர்றான் மறுபடியும் அதே இடத்துல ஏற்கனவே பவுன்ஸ் ஆனதுனால திருப்பி மார்க்கெட் என்ன ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மார்க்கெட் ஏற்கனவே ரிஜெக்ட் ஆனதுனால திருப்பி இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஓகே லெட்ஸே நீங்கள் இந்த இடத்துல தான் ட்ரேட் பண்ணணும் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சின்ன சின்ன ஸ்பைக்கில் போய் மாட்டி மாட்டிட்டு லாஸ் ஆகிடுச்சு லாஸ் ஆகிடுச்சின்னு போடுவாங்க இந்த இடத்துல தான் நீங்கள் ட்ரேட் பண்ணணும் இந்த இடத்துல தான் நீங்கள் ட்ரேட் பண்ணணும் எந்த இடத்துல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் வந்து மார்க்கெட் நிற்குதோ அந்த இடத்துல நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது அது ப்ராஃபிட்டபுளாக இருக்கும் ஓகே ரைட் பட் நம்ம மக்கள் என்ன பண்ணுவோம் இந்த இடத்துல இறங்கி இப்படி இருப்பான் ஓகே இந்த லோ உடச்சோன்னா செல் எடுத்துடலாம் அப்படின்னு நினைச்சா என்ன பண்ணுவோம் லோ உடப்பான் உடச்சுட்டு திருப்பி இப்படி போயிடுவான் இங்கே இருக்கிற ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு அப்புறம் இறங்கி கீழே வருவோம் இந்த மாதிரி இடத்துல இதுதான் நம்ம பண்ற பெரிய மிஸ்டேக் நமக்கு எந்த இடத்துல மார்க்கெட் மேலே போச்சோ அந்த இடத்துல தான் போய் ட்ரேட் எடுக்கணும் எங்கிருந்து கீழே வந்ததோ அந்த இடத்துல தான் போய் ட்ரேட் எடுக்கணும் ஓகே நிஃப்டியில் கூட நான் வந்து பாத்தீங்கன்னா போன வாரம் ஒரே ஒரு வீடியோ போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கும்போது போட்டிருந்தேன்னு நினைக்கிறேன் ஐ மீன் இந்த லெவல் பிரேக் ஆச்சுன்னா மார்க்கெட் கீழே இறங்கி வருவோம் அப்படின்ற சேம் அதே மாதிரி தான் லாஜிக்ல தான் வந்துச்சு பட் நான் எது வரைக்கும் சொல்லிருக்கேன் இந்த இந்த லோ பிரேக் ஆச்சுனாலே நமக்கு டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் வரைக்கும் போவான் எதனால் போவான் ப்ரைஸ் இங்கேருந்து தான் பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு அப்போ அது வரைக்கும் இறங்கி வர்றது தான் அதோட கான்செப்ட் அஃப்கோர்ஸ் ஏதாவது ஒரு குட் நியூஸ் ஒரு ட்ரெண்ட் ட்ரெண்ட்லைன் அவுட் மேலே போகலாம் போயிட்டு மறுபடியும் என்ன ஆகுங்க அடுத்து டவுன் வந்துட்டு தான் மேலே போவான் ஸோ அந்த மாதிரி நீங்கள் அதை கரெக்டாக ப்ராப்பராக அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டை புரிஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம் பயமே இல்லாமல் ட்ரேட் எடுக்கலாம் ஓகே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் அப்படின்றது நம்ம எந்த இடத்துல மார்க்கெட் ரொம்ப இருக்கு அப்படின்றத இடத்தை நீங்க மார்க் பண்ணாலே போதுமானது எல்லா இடத்துலையும் மார்க் பண்ணணுன்றது அவசியம் இல்லை நம்ம இன்னும் எல்லாம் அப்புறம் அப்கமிங் கிளாஸ்ல பட் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டை தரவாய்க்கு நல்ல ப்ராக்டிஸ் பண்ணுங்க சின்ன சின்ன ட்ரேட் எடுத்து பாருங்க எடுத்து அதாவது ஒரு சப்போர்ட்லயும் எடுத்து பார்த்தா தான் அதில் உங்களுக்கு ரிசல்ட் என்னன்றது தெரியும் ஓகேவா ஸோ பேப்பர் ட்ரேட் பண்ணுறதுனால நமக்கு என்னன்னா அந்த எமோஷன்ஸ் இருக்காது பேப்பர் ட்ரேடில் ஒரு விர்ச்சுவல் ட்ரேட் பண்றீங்க இல்லை ஒரு பேப்பர் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா அதில் எமோஷன்ஸ் இருக்காது பட் இதே இது நீங்க ரியல் ட்ரேட் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் லாட் போகிறதுனால உங்களுக்கு அதிகபட்சம் என்னங்க மிஞ்சி போனால் ஒரு ரிஸ்க் வச்சிங்க அப்படின்னா பாயிண்ட் டூ டூ ஃபைவ் சென்ட் உங்களுக்கு என்ன ஆகும் லாஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு அவ்வளவுதான் நமக்கு ரிவார்டு எங்க இருக்குங்க பெரிய ரிவார்டு ஸோ ஒரு நமக்கு நாலு ட்ரேடு சக்சஸ் ஆனாலே போதுமே இந்த மாதிரி பெரிய பெரிய ரிவார்டு புரியுதுங்களா ஸோ அந்த கான்செப்ட் எப்பயுமே மைண்டில் வச்சுக்கணும் நம்பர் ஒன் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டை எப்படி இன்னும் ஈஸியாக லாஜிக்காக புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா நீங்கள் நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி தாங்க நீங்கள் ஒரு ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கீங்கன்னு வைங்க இல்லை கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கீங்கன்னா நீங்கள் நிற்கிற இடம் உங்களுக்கு ஒரு ஃப்ளோர் இல்லையா அந்த ஃப்ளோர் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறதுனால நம்ம நிற்கிறோம் நமக்கு மேலே சீலிங் இருக்குது நம்ம ஒரு ஜம்ப் பண்ணுறோம்னு வைங்களேன் அவ்வளோ தூரம் போய் இடிக்காது பட் இருந்தாலும் சொல்கிறேன் ஜம்ப் பண்ணுறோம் அப்படின்னா போய் இடிக்கிற இடம் நமக்கு ரெசிஸ்டண்ட் ஒருவேளை நம்ம வந்து சூப்பர்மேன் மாதிரி பவர்ஃபுல்லா இருக்கிறோன்னா உடச்சிக்கிட்டு மேலே போயிடுவோம் ரைட் இல்லை ஒரு அயன் மாதிரி காஸ்ட்யூம் இருந்ததோ உடைச்சிட்டு மேலே போய் நின்னோம்னா அப்போ நம்ம மேலே போய் நிக்கிறோம் இல்லையா ஃபர்ஸ்ட் ஃபுளோர்ல போய் நிற்கிறோம் அப்ப அந்த இடம் சப்போர்ட்டா மாறிடும் இருக்குன்னு வச்சுங்க இப்போ நம்ம இங்க இருக்கோம் இங்கிருந்து பவுன்ஸ் பேக் ஆகி நமக்கு மேலே இடிக்கிற இடம் ரெசிஸ்டன்ட்னு சொல்றோம் திருப்பி கீழே வந்தால் நம்ம எந்த இடத்துல நிக்கிறோமோ அந்த இடத்துக்கு சப்போர்ட் வரும் இது சப்போர்ட் இது ரெசிஸ்டன்ட் திருப்பி பிரைஸ் பவுன்ஸ் பேக் ஆகுது இடிக்க தான் செய்யும் ஒருவேளை உடச்சிருச்சு அப்படின்னா மேலேயே சஸ்டெயின் பண்ணணும் திருப்பி கீழே இறங்கி வரக்கூடாது இதுதான் ஃபால்ஸ் பிரேக் அவுட் ப்ரைஸ் பிரேக் அவுட் ஆகிட்டு திருப்பி கீழே இறங்கி வந்துருச்சுன்னா அது ஃபால்ஸ் பிரேக் அவுட் ஓகேங்களா ஸோ அதை கரெக்டாக இது வந்து பிரைஸ் எங்கே பிரேக் அவுட் ஆச்சோ அதுக்கு மேலேயே சஸ்டெயின் பண்ணுறான் அப்படின்னா அதுதான் என்னதுங்க நமக்கு சப்போர்ட் ஆகுதுன்னு அர்த்தம் அப்போது ரெசிஸ்டண்ட் என்னவா மாறிடும் சப்போர்ட்டாக மாறிடும் இதுக்கு மேலே இருக்கிறது தான் அடுத்த ரெசிஸ்டண்ட் ஓகே அப்போ ப்ரைஸ் மேலே போகுது ரெசிஸ்டன்ட்ல இடிக்கிறான் மறுபடியும் கீழே இறங்கி வந்த எந்த இடத்துல நிற்கும் சப்போர்ட் இதுக்கு பேர் சப்போர்ட்டாக மாறிடும் ஓகேங்களா இந்த சப்போர்ட்டில் தான் இது நிற்குது ப்ரைஸ் மறுபடியும் மேலே போகும் இது ப்ரேக் அவுட் ஆச்சுன்னா சேம் கான்செப்ட் இது ரெசிஸ்டண்ட்டாக மாறிடும் இது சப்போர்ட்டாக மாறிடும் ஓகே இப்போ எனக்கு இந்த இடத்துல ப்ரேக் அவுட் ஆயிடுச்சு மறுபடியும் ப்ரைஸ் கீழே வந்துட்டான் ஓகேங்களா சப்போர்ட் மேலே போய் பிரேக் அவுட் ஆகி ஒரு ரெசிஸ்டன்ட் டச் பண்ணிட்டு மறுபடியும் இந்த இடத்துல வரும்போது பிரேக் அவுட் ஆகிட்டான்னு வைங்க கீழே வந்துட்டான்னு வச்சுக்கோங்க மறுபடியும் நமக்கு ஏற்கனவே இருக்கிற இடம் சப்போர்ட் சப்போர்ட் தான் திருப்பி ப்ரைஸ் மேலே இருந்துச்சுன்னா இப்போ இது சப்போர்ட் கிடையாது ரெசிஸ்டண்ட் ஓகேங்களா மறுபடியும் அது சப்போர்ட் நினச்சி வைப்பீங்க அது உடச்சு மறுபடியும் மேலே போனாதான் சப்போர்ட்டாக மாறும் இல்லாட்டி இப்படியே தான் போயிட்டு இருக்கோம் மார்க்கெட் இதில் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கனாலே போதும் அதே மாதிரி சம்டைம்ஸ் என்ன ஆகுன்றதையும் சொல்கிறேன் இப்போது நீங்கள் ஒரு சப்போர்ட்லேயோ ரெசிஸ்டன்ட்லேயோ ட்ரேட் எடுக்கிறீங்க சே ஒரு சப்போர்ட்டை ப்ரேக் அவுட் கொடுத்துட்டான் பிரேக் அவுட் கொடுத்துட்டு ப்ரைஸ் மேலே ஏறி வந்துடுறான் இதை நம்ம எப்படி கன்சிடர் பண்ணுறது ஃபால்ஸ் ப்ரேக் அவுட்டுன்னு கன்சிடர் பண்ணுறதா இல்லை என்ன பண்ணணும் ஒருவேளை நம்ம ட்ரேட் எடுத்துட்டோம் நீங்கள் என்ன பண்ணீங்க ப்ரேக் அவுட்டில் ஒரு செல் என்ட்ரி எடுத்துட்டீங்க இங்கே ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சுருந்தீங்க ஐ மீன் செல் என்ட்ரி எடுத்துட்டீங்க இதுக்கு மேலே ஒரு கேண்டில் பார்த்து ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சிட்டீங்க இங்கே உங்களோட செல் என்ட்ரி இது உங்களோட எஸ்எல் எங்கேயோ போட்டு வச்சுருக்கீங்கன்னு வச்சுப்போம் ப்ரைஸ் என்னாச்சுங்க கீழே வந்தால் ரிவர்சல் ஆகி மேலே போயிட்டு உங்களோட ஸ்டாப் லாஸ் அடிச்சிட்டான் இப்போ நம்ம என்ட்ரி பை சைடு போகிறதா செல்லிங் சைடு போகிறதா அப்படின்னு கேட்டால் இரண்டு சைடுமே போகக்கூடாது வெயிட் பண்ணும் அப்போ செல்லிங் சைடு எப்போ போனோம் மறுபடியும் பிரைஸ் அந்த லெவலுக்கு கீழே வர்றான் அப்படின்னா மறுபடியும் என்ட்ரி எடுங்க அப்போ உங்களுக்கு இது ஸ்டாப் லாஸாக மாறிடும் இப்போ அதை வந்து அடிக்க மாட்டான் ஏன்னா அங்கே ஆல்ரெடி ஸ்டாப் லாஸ் போட்டிருப்பாங்க அந்த லிக்யூடிட்டி கலெக்ட் பண்ணிட்டு தான் மார்க்கெட் கீழே இறங்கி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இப்போ இறங்கி வந்தானா பெரிய ட்ரேடு உங்களுக்கு கிடைக்கும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இடத்துல ஸ்டாப் லாஸை கொடுக்காம வெயிட் பண்ணுவாங்க சில பேர் சம்டைம்ஸ் அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ரிவர்சல் ஆகிடுச்சுன்னா ஓகே பட் ஸ்டாப் லாஸ் போடாமல் விட்டு அவன் கீழே வராமல் மறுபடியும் மேலே போயிட்டான்னா எவ்வளோ பெரிய லாஸ் கொடுக்குறது அதனால எப்பயுமே ஸ்டாப் லாஸை பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணுங்க ஓகே இங்கே கூட பார்த்தீங்கன்னா ஐ மீன் ஏதோ ஒரு இடத்துல நான் பார்த்தனேன் சரி ஓகே நம்ம பார்க்கலாம் சரி இப்போ ஒரு சிம்பிளாக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டை எப்படி வரையணும் அப்படின்றத நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அதாவது ஒரு நமக்கு பெருசாக நிறைய பேரில் போய் மைனர் கரன்சி மேஜர் கரன்சி மேஜர் கரன்சி மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும் மைனர் கரன்சிலாம் போய் பண்ணணுன்றது அவசியமே இல்லை ஒரு ஏழு பேர் ஒரு ரெ ஒரு குரூடாயில் ஒரு கோல்டு இதில் நம்மளால் ட்ரேட் பண்ண முடியாது அனலைஸ் பண்ணி டெய்லி அனலைஸ் பண்ணால் போட்டு பத்து நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா மார்க்கெட் எங்கே இருக்குது பார்த்துட்டு பார்த்துட்டு நம்ம ஓகே வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு பெய்ய வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணாலே உங்களுக்கு என்ன வருங்க நல்ல ப்ராஃபிட் பண்ண முடியும் ரைட் இப்போது சரி நான் வந்து ஹீரோ யூஎஸ்டி எடுக்கிறேன் இப்போ நான் அதை வந்து ரிமூவ் பண்ணிடுறேன் ஓகேங்களா எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இருந்தே ஸ்டார்ட் பண்ணேன் வீக்லியில் வீக்லியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் வந்து எப்பயுமே என்னவாக இருக்குங்க பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆகும் இப்போ நீங்கள் வீக்லி ட்ரெண்ட் என்னவாக இருக்கு நீங்கள் பார்த்தாலே சொல்லிடலாம் வீக்லி ட்ரெண்ட் வந்து நமக்கு என்னவாக இருக்குங்க புல்லிஷா பேரிஸா சைடுவைஸ்ஸா சைடு வெரி குட் இப்போ வீக்லியில நமக்கு வந்து ஹீரோ இஎஸ்டி அப்படின்றது ஒரு சைடுவைஸ் ஸோன்ல இருக்கு ஓகே நான் என்ன பண்றேன் இந்த ஜோனை ஃபர்ஸ்ட் ஏன்னா இதுக்குள்ள தான் ரொம்ப நாளா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு ஜனவரில இருந்து இப்போ வரைக்கும் ஹீரோஎஸ்டி இதுக்குள்ள தான் ட்ரேட் ஆயிட்டிருக்கான் ஓகே அப்போ ஒரு சாலிட் மூமெண்ட் கிடைக்கிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஓகே நான் என்ன பண்ணுறேன் எப்படி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் வரையறேன் இப்போ இந்த ஜோனை மட்டும் எடுத்துக்கிறேன் ப்ரீவியஸாக விட்டுருங்க ஏன்னா ப்ரைஸ் இங்கே இருக்குது நம்ம இவ்வளோ தூரம் போய் சப்போர்ட் வரைகிறதுக்கு அவசியம் இல்லை ஏன்னா அவ்வளோ தூரம் இது ஏன்னா வீக்லி சார்ட் ஒரு கேண்டிலோட சைஸே இவ்வளோதான் இருக்கும் ஓகேங்களா அப்போ பெருசாக இதை உடைக்கணும் அப்புறம் இதை உடைக்கணும் இதெல்லாம் உடைச்சா தான் இங்கே வரணும் அப்போ இது டிஸ்டன்ஸ் அதிகம் பட் வரைஞ்சி வைக்கிறதுனால எந்த தப்பும் கிடையாது நீங்கள் சிம்பிளாக வரையலாம் எப்படி வரையணும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்ருந்து சொல்கிறேன் எப்போயுமே கரண்ட்டாக இருக்கிற மார்க்கெட் ப்ரைஸுக்கு கரண்டா இருக்கிற மார்க்கெட் பிரைஸ்க்கு ப்ரீவியஸா இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டே ஃபர்ஸ்ட் வரைய கத்துக்குங்க ஓகேங்களா இப்போ நமக்கு மார்க்கெட் எப்படி இருக்கு பாருங்க மார்க்கெட் இங்கிருந்து இறங்கி வந்திருக்கான் ஒரு புல் பேக் கொடுத்துருக்கான் மறுபடியும் இறங்கி வந்திருக்கு மறுபடியும் ஒரு புல் பேக் மறுபடியும் இறங்கி வந்திருக்கு மறுபடியும் ஒரு புல் பேக் கொடுத்துருக்கு இப்போ இதை நீங்க எந்த இடத்துல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் வரையலாம் கரண்டா இருக்கிற கேண்டில் இது அப்ப இதுக்கு ப்ரீவியஸா இருக்கக்கூடிய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் தான் நம்ம வரைய போறோம் அப்ப என்ன பண்ணலாங்க ப்ரீவியஸா எங்க பிரைஸ் ஒரு ரிவர்சல் கொடுத்துருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும் இந்த இடத்துல எடுத்துக்கலாமா இந்த ஹையர் ரெசிஸ்டண்டா எடுத்துக்கலாமா எடுத்துக்கலாம் சார் எடுத்துக்கலாமா எடுத்துக்கலாம் சார் ஏன் எடுத்துக்கலாம் அங்க இருந்து பிரைஸ் சடனா டிராப் ஆயிருக்கு சார் ஓகே சடனா டிராப் ஆயிருக்கு குட் நான் அதான் சொன்னேன் ஒரு இடத்துல ஏன்னா இது வீக் ஒரு கேண்டில்னு பார்க்காதீங்க இது வீக்லி கேண்டில் இதோட ஹை லோவும் பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் அதிகம் லோயர் டைம்ப்ரேவ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப தான் இருக்குது ஓகேவா ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் சடனாக ஃபால் ஆகிருக்கிற இடம் அப்படின்றதுனால நம்ம இதை கன்சிடர் பண்ணிக்கலாம் அது இல்லாமல் ப்ரீவியஸ் லோவையும் சேர்த்து பிரேக் பண்ணியிருக்கான் பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சிருக்கு ஸோ தட் இதை நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அப்போ எப்படி ட்ரா பண்ணலாம் இப்போ கரண்ட்டாக என்னோட ப்ரைஸ் இந்த இடத்துல இருக்குங்க

இப்போ இதுக்கு முன்னாடி இருக்கிறது லோ நம்ம இதை தான் கன்சிடர் பண்ணுறோம் ஓகேங்களா இதுக்கு கீழேன்னு பார்த்தா இதுதான் கோர்ஸ் இந்த இடத்த நீங்கள் மார்க் பண்ணலாம் ஏன் மார்க் பண்ணலான்னா இது ஒரு ஒரு மைனர் சப்போர்ட் எடுத்த ஜோன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் போடுறீங்கன்னு வைங்க ப்ரைஸ் வந்து பாருங்க மேலே போயிருக்கான் சப்போர்ட் எடுத்திருக்கான் மேலே போயிருக்கான் சப்போர்ட் எடுத்திருக்கான் மேலே போயிருக்கான் சப்போர்ட் எடுத்திருக்கான் மேலே போயிருக்கான் அப்புறம் தான் பிரேக் அவுட் கொடுத்துருக்கான் ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த ஏரியாவையும் மார்க் பண்ணுறது நல்லது ஓகே இத எப்படி மார்க் பண்ணனும்னு நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் வந்து லோ ஹை மட்டும் மார்க் பண்ணுங்க நான் அதை எப்படி மார்க் பண்ணனும்னு மறுபடியும் சொல்றேன் என்னங்க யாராவது ஏதோ கேட்ட மாதிரி இருந்துச்சு சென்டர் வந்து நான் என்ன பண்றேன்னா எப்படி நீங்க மார்க் பண்ணலாம் பார்ப்போம் இப்போ இந்த ஏரியாவை இது வந்து சாலிடான டவுன் ஓகேங்களா இந்த ஹை டு லோ நடுவில் க்ரீன் கேண்டிலே அவ்வளோவா இல்லை மேலே இருந்து கடகட கட கட கடகன்னு இறங்கினா இங்கிருந்து ரிவர்சல் ஆயிருக்கு அதுக்கப்புறம் தான் ஒரு நடுவில் ஒரே ஒரு க்ரீன் கேண்டில் ரிவர்சல் ஸோன் கிட்ட ஒரே சப்போர்ட் எடுத்து திரும்புறானு வச்சுட்டு ஓகேங்களா இப்போ இந்த ஹை இந்த லோ இதுக்குள்ள நடக்கக்கூடிய ட்ரெண்ட் இது ஓகேங்களா இதுதான் ஹை இதுதான் லோ இதுக்குள்ள ஸ்விங் ட்ரெண்ட் நடக்குது அதுக்குள்ள ஒரு இன்டர்மீடியட் ட்ரெண்ட் நடந்துகிட்டு இருக்கு ஓகே அப்ப மேஜர் சப் ரெசிஸ்டன்ட் எது இந்த ஏரியாவை கன்சிடர் பண்ணிக்கலாம் மேஜர் சப்போர்ட் எது இந்த ஏரியாவை கன்சிடர் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இது எப்படி மார்க் பண்றோம் ஹை அண்ட் லோ மார்க் பண்றீங்க அண்ட் அந்த கேண்டில் பாக்ஸோட க்ளோஸ் இருக்கு பாத்தீங்களா க்ளோஸ் ஓப்பன் கிரீன் கேண்டில் இருந்தா க்ளோஸ் ரெட் கேண்டில் இருந்தா ஓப்பன் அந்த இடத்த சேர்த்து மார்க் பண்ணுங்க அதே மாதிரி கீழே எது லீஸ்டான பாக்ஸ் இருக்கோ அந்த இடத்த சேர்த்து மார்க் பண்ணுங்க அப்ப நம்ம என்ன பண்ணலாம் இதை நீங்க ஜோனா கன்வெர்ட் பண்ணி பிரைஸ் ஏன்னா ஒரு சப்போர்ட்னா எக்ஸாக்டா அந்த சப்போர்ட் வந்து தொடாது அப்படியே தொட்டாலும் கீழே கூட போகலாம் அதே நீங்க ஜோனா மார்க் பண்ணிருந்தீங்க அப்படின்னா நம்ம அந்த இடத்துல ரிவர்சல் ஆகும்போது ஐடென்டிஃபை ஈஸியா பண்ணிடலாம் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறோம் மேஜர் சப்ளை அண்ட் டிமென் ஆர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் ஓகே நமக்கு தேவை இப்போ ரீசென்ட்டா நம்ம வந்து ஒன் ஒரு மேபி பி ஒன் ஆர் டூ டேஸ் ஸ்விங் ட்ரேட் பண்ணுவோம் இல்லாட்டி இன்ட்ராடேட் பண்ணுவோம் அப்போ இங்க வரும்போது நம்ம வெயிட் பண்ணலாம் அதுக்கிற நாட்கள் இருக்கு ரொம்ப நாட்கள் இருக்கு அதெல்லாம் வர்றதுக்கு ஓகேங்களா அப்ப இப்ப ரீசெண்டா இருக்கக்கூடிய இறங்கலையும் அதே மாதிரி மார்க் பண்றோம் என்ன பண்றாங்க இப்போ இந்த இந்த லைன் மார்க் பண்ணோம் இல்லையா லோவுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த கிரீன் கேண்டில் அதே மாதிரி ஹைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த எந்த பாக்ஸ் ரீசெண்டா ஹைல இருக்கோ அதை மார்க் பண்ணிக்கணும் அதே மாதிரி இங்கேயும் ஓகே இதை மார்க் பண்ணியாச்சு ஆனா இதை அட்ஜஸ்டும் பண்ணணும் ஓகேங்களா நம்ம வீக்லியில மார்க் பண்ணியிருக்கோம் இதை எப்படி அட்ஜஸ்ட் பண்றதுன்றதையும் பார்ப்போம் இப்போ வீக்லியில நீங்க மார்க் பண்ணதுக்கு அப்புறம் டெய்லியில போயிடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸோட மூமெண்ட் வந்து கொஞ்சம் இறங்கி இருக்கும் அதாவது நம்ம இங்க மார்க் பண்ணியிருப்போம் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இல்ல டேரக்டா நான் ஒன் டேல வச்சு போட்டுக்கிறேனே அப்படின்னாலும் தப்பு இல்லை இல்லாட்டி நீங்க வீக்லி மார்க் பண்ணிட்டு ஒன் டேல வேற ஒரு கலர்ல மார்க் சே அந்த லோவை நான் என்ன பண்றேன் பதில் ரெட் போட்டுக்கிறேன் அது வீக்லியோட ஐடென்டிஃபை ஜோனுடிஃபை நான் ரெட் மார்க் பண்ணியிருக்கக்கூடிய கூடிய நான் மார்க் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி பெருசா நமக்கு டிஃபரன்ஸ் இல்ல வீக்லியோட ஜோன்

ஸ்விங்கு எடுத்து எடுத்து மேலே போய்கிட்டு இருக்கு இப்போ நமக்கு இது வீக்லியோட ரெசிஸ்டன்ட்னு தெரியும் ஓகே ப்ரைஸ் இருந்து சாலிடா விழுந்ததுன்னா அதில் இம்பேலன்ஸ் கிரியேட் ஆகும் ஆர்டர் பிளாக் கிரியேட் இருக்கும் ஸோ அப்போ ப்ரைஸ் பை டிஃபால்ட்டாக என்ன ஆகுங்க அந்த இடத்துல வந்து மறுபடியும் திருப்பி ஃபில் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு கரெக்டுங்களா இப்போ பிரைஸ் என்ன ஆகும் மேலே ஏறி வந்துகிட்டு இருக்கான் இந்த இடத்த டச் பண்ணோம்னா நமக்கு என்னங்க பாசிபிலிட்டி என்ன இருக்கு ஒண்ணு அப் சைடு போகணும் இல்லனா டவுன் சைடு வரணும் ஏன் அப் சைடு போகணும் ஏன் டவுன் சைடு வரணும் प्रीवियसா ஹியூஜ் செல்லிங் நடந்த பாயிண்ட் இது ரெசிஸ்டன்ஸ் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் அதெல்லாம் ரீசன்ட்டா நடந்த ஸ்விங் லோவர் ஹை பாயிண்ட் அது ஓகே சரி இங்க நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி இங்க இருந்து விழுந்திருக்கு பிரைஸ் பட் இந்த ஏரியாவில் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ரிவர்சல் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் விழுந்திருக்கான் அப்போ பாசிபிலிட்டிஸ் என்ன நமக்கு இந்த வீக்லி ரெசிஸ்டன்ட் கிட்ட மார்க்கெட் கண்டிப்பாக டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அஃப்கோர்ஸ் இன்னொரு விஷயமும் நம்ம நோட் பண்ணணும் இந்த ரெசிஸ்டண்ட்டுக்கும் இந்த ரெசிஸ்டன்ட் ரெசிஸ்டண்ட்டுக்கும் ரொம்ப தூரம் இல்லை அதனால ப்ரைஸ் இதை கூட டச் பண்ணிட்டு ரிவர்ஸ் ஆகலாம் பட் நம்ம எடுக்கக்கூடிய ட்ரேட் எங்கவா இருக்கணுங்க இந்த இடத்துல ஒரு பிஓஎஸ் கிடைச்சா ஐ மீன் இப்போ நீங்க வந்து ஒன் டேல பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா சோ நான் இத அப்படியே லோயர் டைம் ட்ரெய்க் போறேன் ஒரு ஒன் ஹவர் ட்ரெண்டுக்கு போறோம்னா நீங்க இப்போ ப்ரைஸ் வந்து ஒன் டேல பார்க்கும்போது நல்லா சுவிங்கி தெரிஞ்சுது ஆனா லோயர் டைம் ஃப்ரேம்ல பார்க்கும்போது நமக்கு ஸ்விங்கி தெரியல இல்லையா மாறி மாறி கீழே வர்றான் மறுபடியும் மேலே போறான் ஆனா ஹையர் டைம் ஃப்ரேம்ல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்விங்கி தான் நடந்திருக்கும் இது இதெல்லாம் இன்டர்மீடியட் விங்கிங் அது மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வரும்போது நான் சொல்றேன் இப்போ நமக்கு என்ன பண்ணணும்னா இப்போ ஒன் ஹவர் டைம் ஃப்ரேமோ அல்லது ஃபிஃப்டின் மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்லயோ நீங்க பண்றீங்க அப்படின்னா அல்லது தேர்ட்டி மினிட்ஸில் பண்றீங்க அப்படின்னா பிரைஸ் இந்த இடத்துல வந்ததுக்கு அப்புறம் ஒரு லோயர் லோ ஃபார்மேஷன் மட்டும் வெயிட் பண்ணு ஓகே ஸோ அப்ப இந்த லோயர் மேலே போயிட்டு திருப்பி கீழே வந்து மறுபடியும் மேலே போயிட்டு ஆனா இந்த ஹையை பிரேக் பண்ணாம அவன் திருப்பி இந்த லோ உடைக்கும் போது என்ட்ரி எடுங்க என்ட்ரி எடுத்துட்டு ஸ்டாப்லாசிங் அழகா போட்டு வச்சுக்கலாம் என்ட்ரி எடுத்துகிட்டு இதுக்கு இதுக்கு உண்டான டிஸ்டன்ஸ் எத்தனை பிப்ஸ் வருதோ அதை வந்து ஒன் டு டூன்னு போட்டு வைங்க இனிஷியல் டேஸ்க்கு அப்புறம் நம்ம சேஸ் பண்ணுறதெல்லாம் அப்புறமா பார்க்கலாம் இனிஷியல் டேஸ்க்கு நீங்கள் அந்த மாதிரி போடுங்கள் ரைட் இன்னும் நம்ம சூப்பர் ஹை சூப்பர் லோலாம் பார்க்க வேண்டியது இருக்குது அண்ட் கேண்டில் பேட்டர்ன்ஸ்லாம் பார்க்க வேண்டியது இருக்கு இப்போதைக்கு நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் பார்த்துட்டு இருக்கோம் ஓகே இப்போ அதை வச்சு சின்ன சின்ன ட்ரேட் எடுத்து பார்த்தா என்ன நட கொண்டதுன்னு தெரிஞ்சுக்கோங்க சரி நான் என்ட்ரி எடுத்தேன்ப்பா என்ட்ரி எடுத்தேன் ஆனால் மறுபடியும் பிரேக் அவுட் ஆகி மேலே போயிட்டான் ரெண்டாவது இடம் நம்ம வெயிட் நமக்கு சின்ன கொடுத்துட்டோம் நோ இஷூஸ் ரெண்டாவது இடம் பார்க்க வேண்டியது இந்த இடத்துல அந்த பேட்டர்ன் வருதா தாராளமாக என்ட்ரி எடுங்க என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அவன் இவ்வளோ தூரம் வருவான் இந்த இடத்துல இருந்து மறுபடியும் தான் அதுக்கப்புறம் தான் மேலே போகும் ஒருவேளை இதையும் உடைச்சானா அடுத்த ட்ரெண்டு நல்லாவே கீழே இறங்கி வருவான் அப்ப நம்ம சின்ன ரிஸ்க்கு கொடுத்து பெரிய ரிவார்டை சேஸ் பண்ணிட்டே வரலாம் ஓகே ஸோ இந்த மாதிரி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டை நீங்கள் வரையணும் அதே நேரத்தில் நான் டேவோட நிப்பாட்டிட்டேன் இப்போ நம்ம வரைஞ்ச இந்த சார்ட்டில் வந்து ஜோனை மட்டும்தான் மார்க் பண்ணியிருக்கோம் டேவோட அல்லது ஃபோர் ஹவர்ஸோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டை நம்ம வரையணும் அப்போ தான் நமக்கு இன்ட்ராடேல பண்ணும்போது அடுத்து எவ்வளோ தூரம் போவான் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ண முடியும் லெட்ஸ் சே ஃபோர் ஹவர் ஃபோர் ஹவர்ல நமக்கு இப்போது வீக்லி சப்போர்ட்லேருந்து பிரைஸ் சப்போர்ட் எடுத்து அழகாக ஏறி வரும் ஃபோர் ஹவர்ஸில் நமக்கு இந்த இடத்துல எங்கே சப்போர்ட் இருக்குது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணணும் ஓகேங்களா க்ளியராக பாருங்க இதுதான் மார்க்கெட் இறங்கி வந்தது ஒன் டூ த்ரீ அதுக்கப்புறம் டபுள் பாட்டம் ப்ரேக் அவுட் கொடுத்துட்டான் ப்ரீவியஸ்விங்கு அண்ட் ப்ரீவியஸ் லோவை உடைக்கலை ப்ரைஸ் அகைன் ஒரு டபுள் பாட்டம் அகைன் ப்ரீவியஸ் விங்கு பிரேக் அவுட் கொடுத்துட்டான் ப்ரீவியஸ் ஸ்லோ இதுதான் அதுக்கடுத்து என்ன ஆகுதுங்க மார்க்கெட்டு மேலே போகிறான் ஒரு ஸ்விங் ஹை வைக்கிறான் மறுபடியும் கீழே வரான் இந்த லோவை உடைக்கல அடுத்து இந்த ஹையை பிரேக் அவுட் கொடுக்குறான் ப்ரைஸு மேலே போகுது மேலே க்ளோஸ் வச்சிருச்சு அப்போ நமக்கு ப்ரீவியஸாக இருக்கிற லோ இது தான் கீழே வந்திருக்கான் மறுபடியும் மேலே போயிருக்கான் இது சொன்னேன் கீழே வந்துட்டு திருப்பி பிரேக் அவுட் ஆகி மேலே போனான் அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்த உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க உடைச்சான் அப்படின்னா ஒரு சாலிட் கேண்டில் மேலே வரும் வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ரிவர்சல் வரும் இப்போ நம்ம இதில் பார்த்ததில் பாருங்கள் ஒரு ஒரு ஸ்விங்கும் நமக்கு கிளியராக தெரிஞ்சிருச்சு மார்க் ஒரு சும்மா நீங்க ரேண்டமா ரேண்ட் பண்ணலாம் ஒன்றும் தப்பே கிடையாது நீங்க தாராளமா என்ன பண்ணலாங்க ஜோன் போட்டுக்கோங்க மென்ஷன் பண்ணிங்க அப்போ தான் தெரியும் நம்ம ஏன் இந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கோம் அப்படின்றது அதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும் நீங்கள் வரையும் போது இப்போ ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்விங் வந்துட்டு ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கிறான் இந்த இடம் எனக்கு சப்போர்ட்டாக இருந்திருக்கு அதாவது இந்த இடம் எனக்கு ப்ரேக் அவுட் ஆன இடம் இல்லையா இந்த ஜோன் நான் என்ன சொல்லியிருக்கேன் இந்த ஹை இந்த இந்த பாயிண்ட்டை நீங்கள் மார்க் பண்ணலாம் பட் நீங்கள் அந்த மாதிரி நிறைய மார்க் பண்ணீங்க அப்படின்னா இனிஷியல் ஸ்டேஜஸில் என்ன ஆகும் கன்ஃபியூஷன்ஸ் வரும் அதனால் என்ன பண்ணுங்கள் அந்த கேண்டிலோட பாடி இருக்குது பார்த்தீங்களா அந்த இடத்துல லைனும் போட்டு வச்சுக்கங்க ஸோ ஏன்னா இந்த இடம் ஏன் நான் மார்க் பண்ணுறேன் பிரேக் அவுட் கொடுத்த இடம் அகைன் ப்ரைஸ் அந்த இடத்துல ஸ்ட்ரகிள் ஆகுது மறுபடியும் பிரேக் அவுட் கொடுத்து மேல போறான் அகைன் அங்கிருந்து இறங்கி வரும்போது அந்த இடத்துல தான் சப்போர்ட் எடுத்து மேல ஏறாம் பாருங்க புரியுதுங்களா அப்ப அந்த இடத்த நம்ம என்ன பண்ணலாங்க மார்க் பண்ணிக்கலாம் அண்ட் அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஸ்விங் எங்க வந்து பாத்தீங்கன்னா டவுன் ஆச்சு எங்க அதே இடத்துல வந்து சப்போர்ட் எடுக்கிறான் இப்போ இதோட கேண்டலோட இதுல மார்க் பண்ணி பாருங்க எக்ஸாக்டா அதுக்கு கீழே க்ளோஸ் வச்சிருக்க மாட்டானுங்க இந்த பாடி ஏன் பாடியை மார்க் பண்றோம் அப்படின்னா அதுக்கு கீழே கேண்டில் க்ளோஸ் வச்சுருக்காது இங்கேயும் அதே தான் இந்த பாடி நம்ம மார்க் பண்ணுறதுனால அது கீழே கேண்டில் க்ளோஸ் வச்சிருக்கோம் அடுத்த கேண்டில் புஷ் புல் பண்ணிட்டாங்க மேலே அண்ட் அகைன் நமக்கு இந்த இடத்துல பாடியை மார்க் பண்ணுறோம் அகைன் ஒரு சப்போர்ட் ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட் மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆகி உள்ளே கொண்டு வந்துடுறாங்க அப்போ இது எல்லாம் தான் உங்களுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட் ஆக்ட் ஆகும் மறுபடியும் பாருங்கள் இந்த இடத்துல ஸ்ட்ரகிள் ஆகிட்டே இருக்குது இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகும் அப்படி ரிஜெக்ட் ஆச்சுன்னா நமக்கு என்ன வரும் ஃபஸ்ட்டு சப்போர்ட் செகண்ட் சப்போர்ட் தேர்ட் சப்போர்ட் அப்படின்னு ஒவ்வொன்றும் உடக்கே உடக்கே இறங்கி வரும் அப்ப நம்ம லோயர் டைம்ல போயிட்டு நல்ல பிப்ஸ் நல்லா ஈஸியாக ட்ரேட் எடுக்க முடியும் ஓகேங்களா இன்னும் நெருக்கி நெருக்கி கொண்டு போகலாம் இப்போ நம்ம மார்க் பண்ணோம் இல்லைங்களா டே சார்ட்ல பண்றேன் என்ன பண்றீங்க ஒரு ஒன் ஹவரில் மார்க் பண்றீங்க அப்படின்னா இன்னும் அந்த ஜோனை நீங்க என்ன பண்ணலாங்க நெருக்கி கொண்டு வந்துடலாம் இதுதான் வீக்லி சப்போர்ட் மேஜர் சப்போர்ட் ஆயிடும் இது அவ்வளோ சீக்கிரம் உடைக்கவே உடைக்க மாட்டாங்க ஏன் இந்த இடத்துல நான் கொண்டு வந்த இந்த லைன் அப்படின்னா இதுதான் கேண்டிலோட பாடி இந்த இடத்துல தான் முடியுது லோ லோ தான் பட் பாடி இங்கே தான் முடியுது ஸோ அப்ப இது எனக்கு வந்து ஜோனா இருக்கும் அந்த ஜோனுக்கு எப்போ ப்ரைஸ் வருதோ எப்ப வந்தாலும் சரிங்க இமிடியட் புல் பேக்கை நீங்க பார்க்க முடியும் அது வீக்லி சப்போர்ட் மட்டுந்தான் வீக்லி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் மட்டும்தான் அது மாதிரி நீங்க அரையணும் டேல வரைஞ்சிட்டு ஃபோர் ஹவர்ஸில் ஒன் ஹவர்ஸில் ட்ரை பண்ணாதீங்க வீக்ல மட்டும்தான் அந்த மாதிரி இம்பேக்ட் இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி எனக்கு அடுத்த வீக்லி ஜோன் இங்கே தான் இந்த லெவல் இந்த வீக்லி உடச்சிருச்சு அப்படின்னா எனக்கு அடுத்து இருக்கக்கூடிய இன்னும் லோயர் டைம் ஃப்ரேமில் என்ன பண்ணுவாங்க அட்ஜஸ்ட் பண்ணி இதுதான் என்னோட சப்போர்ட் சரி கேண்டில் இன்னும் இருக்குன்னு நினைக்கிறேன் இது ஒன் ஹவர்ல மார்க் பண்ணு ஃபோர் ஹவர்ஸ்ல போட்டுக்கங்க ஃபோர் ஹவர்ஸ்னா இங்க வருது இதுதான் என்னோட வீக்லி இம்பாக்ட் ஸோன் ரிவர்சல் ஆகக்கூடிய முக்கியமான ஒரு இடமா இது இருக்கும் ஓகே வேற எதுலயாவது இதே மாதிரி டிராப் பண்ணி பார்க்கலாம் எதுல டிராப் பண்ணலாம் ரீசெண்டாக கூட இதை நான் போட்டிருந்தேன் ப்ரைஸ் இங்கிருந்து விழுந்திருக்கு இது எனக்கு ஜோனு இந்த ஜோனில் எனக்கு மேபி இந்த இடத்துல டேப் பண்ணோம்னா ரிவர்சல் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு யுஎஸ்டி ஜேபிஓயில் இல்லைங்களா இப்போ அந்த இடத்துல தான் வந்து நின்றுட்டு இருக்கான் ஸோ ஆகும் நமக்கு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் பார்க்குறீங்க அப்படின்னா எனக்கு ப்ரீவியஸாக இருந்த லோ கட் பண்ணாலே போதும் இல்லை இந்த இடத்துலையே நான் ஒரு ட்ரேட் எடுத்து பார்க்கலாம் இங்கே நான் செல் செல் என்ட்ரி எடுக்கிறேன் அப்படின்னா ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய இந்த ஹையை நான் வந்து ஸ்டாப் லாஸாக வச்சு ஒரு சின்ன ரிஸ்க் ட்ரேட் எடுத்து பார்க்கலாம் என்னோட டார்கெட் அப்படின்றது ஒரு ஒன் ஹவர் டைம் ஃப்ரேமில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் சப்போர்ட் வைக்கலாம் ஒன் டு டூ கிடைக்கும் இது கண்டிப்பாக புரியுதுங்களா ஸோ அந்த மாதிரி ஒரு ஜோன் கிட்ட நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக எடுக்கலாம் ஸோ நேற்று கொடுத்துருந்தோம் தௌசண்ட் ஒன் டூ சரி ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் டூ டபுள் ஜீரோக்கு மேலே அவுட் ஆச்சுன்னா என்ரிடுங்க இங்கே ஒரு செல்சோன் இருக்குது அது வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குன்றது ஸ்டாப்லாஸ் ஒன் டூ இந்த இந்த ப்ரீவியஸ் லோக்கு கீழே லாஸ் வச்சுங்கன்னு போட்டிருந்தேன் எக்ஸாக்டாக பிரேக் அவுட் ஆகி ஒரு டார்கெட் இட்டாக இருக்கும் நானூறு வரைக்கும் கொடுத்தேன் நானூறு அதாவது டூ ஹண்ட்ரட் பிஃப்டோன்னு நினைக்கிறேன் நானூறு வரைக்கும் போயிடுச்சு மறுபடியும் கீழே வந்து நிற்கிறேன் பட் எனக்கு ஸ்டில் அது வந்து மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஆ நியூ யூசிடி இன்னும் எனக்கு இந்த இடத்த டேப் பண்ணுற வரைக்கும் நம்ம அதை கன்சிடரே பண்ண மாட்டோம் ஓகேங்களா ஏன்னா இப்போ இது ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற இடம் சும்மா ஒரு கச்ச ட்ரேட் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஏற்கனவே ஒரு ஒரு பேட்டன் இருக்குது அந்த பேட்டர் பிரேக் அவுட் ஆகி மறுபடியும் போகிறான் ஏற்கனவே இடத்துல ஒரு மைனர் ரெசிஸ்டன்ட் இருந்து கீழே வந்திருக்கு பட் பெருசாக இல்லை அந்த அந்த டவுன் வந்து பெரிய ஃபாலாக இல்லை இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு இம்பேலன்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிட்டு திருப்பி ரிவர்ஸில் ஆன மாதிரி இருக்குது ஆனால் எனக்கு மேஜராக விழுந்த இடம் இது இங்கேருந்து தான் டிராஸ்டிக்காக உழுந்திருக்கு ப்ரைஸ் அப்போ அந்த இடத்துக்கு வரும்போது தான் நம்ம அதை கான்சன்ட்ரேட் பண்ணணும் எது இல்லைங்க யூஎஸ்டியில் எது சொன்னீங்க நியூசிலாண்ட் யூஎஸ்டியா

நீங்க இந்த 4 hours பாருங்க ஒரு 1 hour பாருங்க இது சொல்ற இல்ல கப்பன் ஹேண்டில்ல எஸ் டாப்ல இல்ல இன்னும் இன்னும் மேலே ப்ரோ 60463 அந்த அந்த லெவல்ல இருந்து இந்த லெவலுக்கு நம்ம கப்பன் ஹேண்டில போட்டுட்டு இத இப்ப ஹேண்டிலும் ஃபார்மேஷன் ஆயிடுச்சு நீங்க போட்டு எக்ஸாக்ட் ஜோன் இப்ப மேல போட்டு மேல போய் அங்க வந்து டிராப் అవ్వணும்னு சொல்லிட்டா ஆமா சோ அது வரைக்கும் போறதுக்கு அதுக்கு போயிட்டு இங்க இருந்து எடுத்துக்கிங்க எப்படி கரெக்டா இது ரொம்ப லாங்கர் டைம் ஃப்ரேம் நான் ஷார்டர் டைம் ஃப்ரேம்ல நீங்க இப்ப போட்டிருக்கு இந்த பர்டிகுலர் பேட்டர்ன்ல அஞ்சாம் தேதியில இருந்து இன்னைக்கு வரைக்கும் ரீசன்ட்ல பாருங்க அந்த மூடுக்கு மேல அந்த டாப்ல இருந்து அந்த பாடியில இருந்து எஸ் இப்போ அங்க வரைக்கும் இது ஹேண்டில் ஓகே ஓகே இப்போ இந்த பிரேக் அவுட் ஆச்சுன்னா நமக்கு மேல நீங்க போட்டிருக்கிற லெவலுக்கு போனா அது செல் ஜோன் அங்க போட்டு வச்சிருக்கோம் ஆமா கரெக்ட் 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 பெர்ஃபெக்ட் இங்கேயும் இருக்கு இங்கேயும் ஒரு ரெசிஸ்டன்ட் இருக்கான் இது வரைக்கும் டாப் பண்ணிக்கலாம் அதான் ப்ரோ நீங்க அங்க தான் போட்டுக்கிங்க ரெசிஸ்டன்ஸ் அங்க தான் செல் ஜோன் ஆவணும் கரெக்ட் கரெக்டா சோ நீங்க போட்டுக்கிற ஜோன் வந்து பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆச்சு நான் அத அப்படியே ட்ராக் பண்ணிட்டு இருந்தேன் ம் திருப்பி அதை ரிமைன் பண்ணாத நீங்க இதுல தான் நீங்க போட்டுக்கிங்க இது கரெக்ட் 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 ப்ரோ இது நான் போட்ல ப்ரோ நீங்க போட்டு வச்சிருக்கிறது ப்ரோ நீங்க போட்டு சொன்னதுதான் ப்ரோ ஓகே ஓகே கரெக்ட் தான் சொல்றேன் சரி கரெக்டா போட்டு கொடுத்துருக்குறீங்க ஓகே 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 அதுதான் நம்ம கரெக்டா என்ன சொல்றதுங்க நம்ம அந்த எங்க பிரைஸ் சப்போர்ட்ல நல்லா பிராஸ்டிக்கா மூவ் ஆயிருக்கு எங்க பிரைஸ் நீங்க நம்ம நீங்க எந்த மார்க்கெட் இல்ல எனி மார்க்கெட் சரி அதானி நீ கூட எடுத்துக்கோங்க ஸ்டில் நம்ம ஒரு இடம் மார்க் பண்ணி வச்சிருக்கோம் பட் ப்ரீவியஸா இருந்த இடத்த எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதானி நீதானே ஒரு ப்ரேக் அவுட் ஸோன் ப்ரீவியஸாக வந்து பார்த்தீங்கன்னா கன்சல்டேட் ஆகிட்டே இருந்த ஒரு பிரேக் அவுட் ஜோன் ஒரு பேட் நியூஸ் கொண்டு வந்து டேப் பண்ணி மறுபடியும் கொண்டு போனாங்க இல்லையா இப்போ அடுத்த டேப் எங்கே இருக்குன்னு நினைக்கிறீங்க ஆயிரம் ரூபாய்க்கிட்ட இருக்கு ஸோ வெயிட்டிங் இங்கே என்னென்ன ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கேண்டிலோட மூமெண்ட் ரொம்ப பெருசாக இல்லை நம்பர் ஒன் இன்னொன்று என்னென்ன நடக்குது ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குது ஓகே ஸோ பிரேக் அவுட் ஆச்சுன்னா இங்கே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இங்கே வந்துச்சுன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நம்ம எடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி ப்ராப்பராக நம்ம ஐடென்டிஃபை பண்ணி வைக்கிறோம் இங்கே எதுவும் இல்லை எல்லாத்துலேயுமே ஐடென்டிஃபை பண்ணி வச்சிங்க அப்படின்னா ஈஸியாக நம்மளால் ட்ரேட் எடுக்க முடியும் ஓகே அப்புறம் யூஎஸ்டி செஃப் அது எதாவது நான் என்ன மார்க் பண்ணல கோல்டு யுஎஸ் ஆயில் யுஎஸ் ஆயில்லாம் செல்லிங் கொடுத்துருந்தானு நினைக்கிறேன் அழகாக வந்துட்டான் எழுவத்தெட்டு ரூபாய்க்கு சரி இப்போ அந்த யூஎஸ் ஆயில்லையும் பாருங்க டே சார்ட்ல மார்க் பண்ணி பார்ப்போம் இங்க ட்ரெண்ட் என்னன்றத ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துக்கணும் பிக் பிக்சர் ஸோ ஃபர்ஸ்ட் வீக்ல பாருங்க வீக்லியில் சோஃபார் நமக்கு என்னவா யூஸ்வல் ஹீரோ இஎஸ்டி மாதிரி இதுவும் ஒரு ஜோனுக்குள்ள தான் மாட்டிக்கிட்டு இருக்கான் அப்போ நமக்கு ஜோன் என்னன்றது தெரிஞ்சு போச்சு இதுதான் ஹை இதுதான் லோ இதுக்குள்ள ஒரு நியரஸ்ட் லோ அதையும் எடுத்துப்போம் ஓகே கரண்டா இங்க இருக்கு அப்புறம் டேல போய் பார்ப்போம் டேல நம்ம அந்த ஜோன் கிட்ட ரிஜெக்ட் ஆகிட்டு ப்ரைஸ் கீழே இறங்கி வந்துட்டுருக்கேன் மறுபடியும் இறங்கி வந்து இந்த இடத்துக்கு வந்துச்சுன்னா மறுபடியும் நம்ம என்ன ட்ரை பண்ணலாம் இந்த ஏரியா கிட்டே வந்துச்சு அப்படின்னா ஈஸியாக நம்ம என்ன ட்ரை பண்ணலாம் ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி ட்ரை பண்ணலாம் சரி டே சட்ல எனக்கு உண்டான ஃபார்மேஷன் இங்கே வருதுன்னு வைப்போம் மார்க்கெட் ஏரி இருக்கு லோயர் லோ ஃபார்மேஷன் செல் என்ட்ரி கண்டினியூ ஆகுது இங்கே வந்தால் நமக்கு அடுத்து நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் ரிவர்சல் எதிர்பார்க்குறோம் அப்போ இந்த ரிவர்சல் வரும்போது நம்மளோட வியூ எல்லாமே பையிங் சைட்லேயே இருக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து இம்பேக்ட் வந்து சூப்பராக போகும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் இந்த இடத்துல மார்க்கெட் வந்துருச்சுன்னு வைப்போம் ஃபோர் ஹவர்ஸில் பார்க்குறீங்க எனக்கு மார்க்கெட்டு சார் நீங்கள் அங்கேருந்து நீங்கள் ரிவர்சல் ஆகுதுன்னு சொல்கிறீங்க அதை உடச்சிட்டு கீழே போகக்கூடாதா அதுதான் இப்போ நம்ம வீக்லியில் என்னென்ன பார்த்து அதாவது ப்ராபபிலிட்டி தான் பார்க்குறோம் நம்ம உடச்சிட்டு கீழே போனோன்னா அடுத்த லெவல் ஆக்டிவேட் ஆகிடும் அவ்வளோதான்

ஓகே 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 அந்த இடத்துல நம்ம கன்ஃபர்மேஷன் கேட்டு வெயிட் பண்ணுவோம் சார் ஹையர் லோ இல்லை லோயர் ஹையோ ஃபார்ம் பண்ணால் எஸ் எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி அவ்வளோதான் மார்க்கெட் வந்து திரும்பிடிச்சு நமக்கு ஒரு ஒரு ஃபோர் ஹவர்ஸ் டைம் ஃப்ரேமில் நமக்கு ஒரு திரும்புற மாதிரியோ ஒரு சிக்னல் கிடைச்சிருச்சு அப்படின்னாலே அடுத்த டவுன் வந்தாலே அது எந்த இடத்துல திரும்ப போகுதுன்றதை ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கனாலே போதும் வெயிட் பண்ணி எடுக்கணும் சார் அந்த அவ்வளோதான் பை பண்ணி எடுத்துக்கணும் இப்போ மார்க்கெட் வந்து இறங்கி வந்துச்சுங்க ஒரு சப்போர்ட் எடுத்துட்டான் இப்போ மார்க்கெட் மேலே போச்சு திருப்பி கீழே இறங்கி வர்றான் அப்படின்றதுக்காக கீழே போவான்றதுக்கு கேரண்டி இல்லை

ஓகே சார் ஓகே ஓகே ஏன்னா இது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் மார்க்கெட் நம்ம மார்க்கெட் மாதிரி கேப் அப் கேப் டவுன்லாம் அவ்வளவு இருக்காது சோ நமக்கு என்ன நமக்கு என்னன்னா இந்த ஸ்விங்கு கரெக்டா ஃபாலோ ஆகும் ஓகே கண்டினியூட்டியா இருக்கணும் சார் ஆமா கண்டினியூட்டி இருக்கும் நம்ம மார்க்கெட்ல என்ன பண்ணுவோம் ஓகே ட்ரெண்ட் டவுன் ஆயிட்டே இருக்கு அப்படின்னு நினைச்சு நம்ம ஒரு புட் ஆப்ஷன் எடுத்து வச்சிருந்தோம் அப்படின்னா நாளைக்கு காலையில நூறு பாயிண்ட் கேப் அப் லோபன் ஆகும் முடிஞ்சு போச்சு அங்கே சோ அந்த மாதிரி பிரச்சனைகள் இங்க இருக்காது இருக்காது ஓகே ஓகே சார் ஓகே ஓகே தேங்க் தேங்க்யூ சார் யா தேங்க்யூங்க சரி இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு சின்ன டாஸ்க்கு கொடுக்குறேன் அட்டன் பண்ணவங்க முடிஞ்சால் அனுப்புங்க இன்ட்ரெஸ்ட் இருந்தா அனுப்புங்க ஒரு ரெண்டு ரெண்டு பேரை எடுத்துங்க அது எனி பேர் இதில் இருக்கக்கூடிய எந்த பேர் வேணால் எடுத்துங்க ரெண்டு பேரில் உங்களுக்கு தெரிஞ்சது அதாவது வீக்லியில் ஒரு கலர் போடுங்க கலர் கோடிங்கோட கொடுங்க வீக்லி ஒரு கலர் டெய்லி ஒரு கலர் ஃபோர் ஹவர்ஸ் ஒரு கலர் ஒன் ஹவர்ல ஒரு கலர் அண்ட் இந்த நாலில் தான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் வரையணுமே அதாவது வீக்லி டெய்லியில் வரையணும் ஃபோர் ஹவர்ஸ் ஒன் ஹவர்ஸில் அட்ஜஸ்ட் பண்ணணும் அந்த லைனை வந்து கேண்டில் கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணணும் ஓகேங்களா இப்படி இரு தான் வரேன் அதுக்கப்புறம் ஃபிஃப்டின் மினிட்ஸ் தேர்ட்டி மினிட்ஸ் நீங்கள் என்ன வரைஞ்சிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா வெறும் கோடு தான் இருக்கும் சார்ட்டில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டே இருக்காது கேண்டல்ஸ்டிக்கே இருக்காது ஸோ அதனால வீக்லி டெய்லி ஃபோர் ஹவர்ஸ் ஒன் ஹவர்ஸ் வீக்லி டெய்லி லைன் போடுறீங்க ஃபோர் ஹவர்ஸ் ஒன் ஹவர்ஸில் அந்த லைன்ஸை அட்ஜஸ்ட் பண்ணுறீங்க அதை வந்து எப்படி எடுக்கணும்னா இங்க இருக்கிற லோ இதுக்கு முன்னாடி இருக்கிற ஆறு மாசத்துக்கு பத்து வரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற லோலாம் மார்க் பண்ணாதீங்க மார்க்கெட் எந்த இடத்துல இருக்கோ அதுக்கு மேலே ரெண்டு ரெசிஸ்டன்ட் வேணும் கீழே ரெண்டு சப்போர்ட் வேணும் இதை மட்டும் மார்க் பண்ணுங்க இதை மார்க் பண்ணி ஒரு ஸ்க்ரீன் எடுத்து எனக்கு டெலிகிராம்ல மெசேஜ் பண்ணுங்க ஓகேங்களா இந்த பேர்ல மட்டும் பண்ணுங்க இல்ல எனக்கு நான் மைனரும் எடுத்துக்கிறேன் அப்படின்றவங்க மைனர் பேரையும் எடுத்துக்கலாம் ஓகேங்களா எடுத்துட்டு டவுட் ப்ரோ ஆ சொல்லுங்க ப்ரோ இப்ப யூஸ் ஆயில்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க லாஸ்ட் டிசம்பர் வந்து அந்த ஒரு லோ கிரியேட் பண்ணிருக்கில்லையா ம் இப்போ சார்ட்லே இருக்கு இல்லையா அந்த முக்கால்சர் இருக்கிற லாஸ்ட் டிசம்பர் லாஸ்ட் டிசம்பர் டுவெண்ட்டி ஃபோர் த்ரீ இல்லையா ஆ டுவெண்ட்டி ஆ டுவெண்ட்டி இப்போ இந்த மார்க்கெட் வந்து அந்த லோ வரும் அந்த சப்போர்ட் ரேஞ்ச் வரும்போது என்ன ரியாக்ஷன் கொடுக்குதுன்றதை பார்த்துட்டு தானே நம்ம என்ட்ரி எடுக்க போறோம் அப்படிதான் நம்ம ஆமா கரெக்ட் எக்ஸாக்ட்லி ஓகே ஓகே ப்ரோ இல்ல ஏன்னா இப்போ இங்க அந்த சப்போர்ட் ரேஞ்ச் வந்துருச்சு அப்படின்னோன்னே இன்ஸ்டன்டா பை எடுக்காம அதுக்கான ரியாக்ஷனை பார்த்துட்டு தான் அதுக்கு அந்த இடத்துல இருந்து பை எடுக்கிறோம் அந்த ரியாக்ஷன் தான் இப்போ நான் சொல்லிட்டு இருந்தேன் அவர்கிட்ட நம்ம என்ன பண்றோம் இது ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் ஜோனாக இருக்கு ஏற்கனவே ஒரு பிரேக் அவுட் டூ டைம் சப்போர்ட் எடுத்து நல்ல மேலே போயிருக்கான் மறுபடியும் கீழ வந்து ரிவர்ஸ் ஆயிருக்கான் ஆனா இந்த ஹை இன்னும் டச் பண்ணாம இருக்கு ஓகேங்களா அப்ப பிரைஸ் மறுபடியும் வந்து ரிவர்ஸ் ஆயிருக்கு மறுபடியும் வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு ப்ராபபிலிட்டி அதிகம் சோ அப்ப அந்த ரிவர்ஸ்ல நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவோம் ஹையர் டைம் ஃப்ரேம்ல ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம் ஓகே ட்ரெண்ட் ரிவர்சல் எதாவது எனக்கு என்னடா இந்த இந்த ஏரியாவே நம்ம எடுத்துக்கலாமா இல்ல இன்னும் கீழே வரும் அப்படிங்கறதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாமான்றது அது எப்ப வரும் அப்படினு பாத்தீங்கனா இந்த லோ break பண்ணி கேண்டில் க்ளோஸ் வைக்கணும் ஹையர் டைம் ஃப்ரேம்ல வீக்லி வீக்லில வந்து நம்ம வீக்லில தான லோ வரையஞ்சிருக்கோம் ஸோ தட் வீக்லியில் ஒரு கேண்டில் வந்து இதுக்கு கீழே க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் போயிட்டு மறுபடியும் கீழே வர்றதுக்கு ப்ராபிலிட்டி இருக்குது அந்த லோ இது வரைக்கும் வரலாம் இந்த லோ வரைக்கும் வரலாம் ப்ரீவியஸா எங்கே டிராஸ்டிக்லாம் மூவ் ஆயிருக்கோ அது வரைக்கும் வரலாம் ஓகே பட் அந்த க்ளோஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படி க்ளோஸ் வைக்கல அப்படின்னா நீங்க பாருங்க இப்ப பாத்துட்டு இருக்க இடத்துல இன்னும் மே மேக்ஸிமம் என்ன ஒரு ஒன் டூ த்ரீ ஒரு ஃபோர் டூ ஃபைவ் வீக்ஸ்க்குள்ளே இங்கே இங்க வந்துருவான்னு வச்சுக்கோங்க ஏன்னா வீக்லி சார்ட்ல பார்க்குறோம் டூ டூ த்ரீ வீக்ஸில் இங்கே வந்துருவான் இந்த இந்த இடத்துல வந்த உடனே நான் எதிர்பார்க்கறது ஒரு கிரீன் கேண்டில தான் இருக்கும் இது உடைச்சு கிளாண்டில் க்ளோஸ் வைக்கிற வரைக்கும் அந்த இடத்துல பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கு தான் சான்சஸ் அதிகமா இருக்கும் தேங்க் யூ ஓகே வந்து மந்த்லியில வைங்கண்ணா ஒரு மந்த்லியில வைங்க அவங்க கேட்குற எல்லா கேள்விக்கும் அதுல பதில் இருக்கு

ஸோ மந்த்லிலேயே மார்க் பண்ணாலும் தப்பு கிடையாது நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு லெவல்ஸை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஏன்னா மந்த்லி சார்ட் அப்படின்றது இன்னும் பர்ஃபெக்டாக இருக்கும் உங்களுக்கு வீக்லியோட வீக்லின்றது நான் ஒரு வாரம் மந்த்லின்றது ஒரு நாலு வாரம் இல்லையா ஸோ அதோட இம்பாக்டும் நல்லா இருக்கும் ஓகே ஸோ இப்போதைக்கு இதை டிரா பண்ணுங்க வரைஞ்ச ஒரு நாலு சார்ட் ரெண்டு ரெண்டு பேரில் எனக்கு அனுப்பிச்சி விடுங்க கரெக்டாக இல்லையான்றதை நம்ம பார்ப்போம் ஓகே க்ளியர்